ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டிற்கு ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு என்று வேறு சில பெயர்களும் உண்டு. பொறு புகழ் நல்லேறு கொள்பவர் அல்லால் திருமாமை தீண்டலர் என்று கலித்தொகையிலும் தமிழர்களின் பெருமை பறைசாற்றப்படுகின்றது. மாடு அணைபவனுக்கே பெண் கொடுப்பது என்பது மரபாக இருந்தது. பெரும்பாலும் திருமணங்களை மாடுகளை நிச்சயித்தன. மாடுகளை அணைவது வீரத்தின் உச்சமாக அமைந்தது. தன் மாடு தோற்றால் ஒன்று மாட்டை கொன்றான் அல்லது மனிதனை கொன்றான். தன் வீரத்தையும் மானத்தையும் மாட்டின் மீது இறக்கி வைத்தான். மாட்டை தன் அடையாளமாக மாற்றி வைத்தான். மண்ணும் பெண்ணும் மனிதனுக்கே சொந்தம் என்றாலும் அதை நிர்ணயிப்பது மாடு என்றாகி போனது. ஜல்லிக்கட்டு மூன்று வகைப்படும். வெளி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, வடம் ஜல்லிக்கட்டு. வெளி ஜல்லிக்கட்டு என்பது திறந்தவெளி மைதானத்தில் ஒரு பெருங்கூட்டத்திற்கு நடுவே அனைத்து காளைகளையும் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடுவது. கூட்டத்தில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த காளைகளையும் அணையலாம். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்பது வாடிவாசலுக்குள் இருந்து ஒவ்வொரு காளையாக வெளிவரும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை காளையின் திமிலை பற்றி கொண்டு செல்பவன் வென்றவனாக அறிவிக்கப்படுகிறான். ஆனால் வடம் ஜல்லிக்கட்டு என்பது முற்றிலும் மாறுபட்டது. ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள வடம் கயிற்றின் ஒரு முனையை கருங்கல்லில் கட்டிவிடுவான். அந்த கல்லை குளிதோண்டி புதைத்து விடுவான். அந்த கயிற்றின் மறுபுறத்தை காளையின் கழுத்தில் கட்டிவிடுவான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே காளை செல்ல முடியும். காளைக்கு ஒரு வட்டம் உருவாகிவிடும். இப்பொழுது காளையுடன் மோத 9 பேர் களமிறக்கப்படுவார்கள். கடும் முக்கிரமாக நடக்கும் இந்த மோதலின் முடிவில் மரணம் கூட நிகழலாம். ஓடி வரும் காளையை அதன் போக்கில் ஓடவிட்டு பிடித்தல் ஒரு விதம். வடம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை காளை இருக்கும் இடத்திற்கு மனிதன் செல்ல வேண்டும். மனிதனுக்குத்தான் அது விளையாட்டு, மாட்டிற்கல்ல. இருப்பினும் பணம் பொருள் உயிர் அனைத்திற்கு மேல் அவன் வீரத்தையும் மானத்தையும் போற்றி வணங்கினான். அப்படி பெருங்கோபம் கொண்ட காளைகளை தனது வெறும் கரம் கொண்டு அடக்கி ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்த வீரம் செறிந்த காலகட்டம் அது.